தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீடுகளில் சோதனை நடந்து வரும் நிலையில் கரூர் மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர் போலி வதுவான மற்றும் கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வலியுறுத்தி வருகின்றனர் இது தொடர்பாக இருவரும் ஆளுநரை நேரில் சந்தித்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார் மனுவையும் அளித்தனர் இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது வருமான வரித்துறையினர் சோதனைக்கு ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் கரூரில் ஏழு இடங்களில் சோதனை நிறுத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே ராயனூர் பகுதியில் உள்ள மாநகராட்சி துணை மேயர் தாரணி சரவணன் வீட்டிற்கு வந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனைக்கு ஒத்துழைப்பு தரவில்லை என கூறி வீட்டின் கேட் முன்பு சீல் வைத்ததற்கான நோட்டீஸை ஒட்டினர் இதை அறிந்த துணை மேயரின் ஆதரவாளர்கள் வீட்டின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து அதிகாரிகள் சீல் அகற்றி துணை மேயரின் மனைவியிடம் ஒப்படைத்துவிட்டு சென்றனர் சென்னை கரூர் கோவை உள்ளிட்ட நூறு இடங்களில் நேற்று காலை ஏழு மணிக்கு தொடங்கிய இந்த சோதனை இரவு வரை நீடித்தது இன்றும் கரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சூழ்நிலையில் சுமார் நூற்று ஐம்பது மத்திய பாதுகாப்புப் படை வீரர்கள் கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வருகை புரிந்துள்ளனர் அவர்கள் வருமான வரித்துறையினர் சோதனை செய்ய இருக்கும் இடங்களில் பாதுகாப்புப் பணியில் ஈடுபட Buonanotte!